வணக்கம், நான் ஜாழ்பாந்திரன் சுதன். இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்கே போகிறோம்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கரைநகர் என்ற ஊரில் இருக்கிற கோவளம் கடற்கரைக்கு போகிறோம். அதாவது கோவளம் பீச், அது வந்து பிரபல்யமான பீச் தான், ஆனால் ஆக்கள் போகிறது குறைவு. இந்த வீடியோ வந்து ஒரு பைக் ரைட் வீடியோவை தான் வரும். இந்த வீடியோ கரைநகர் சந்தியிலேருந்து கோவளம் கடற்கரை மட்டும் போகிற வீடியோவை தான் வரும். அதுக்கு இடையில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் காட்டிட்டு கோயில்கள் மற்ற குளங்கள் மற்ற வந்து நிறைய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் காட்டிட்டு தான் போவேன். போக போக மெட்டர்னு சொன்னால் கோவளம் கடற்கரைக்கு போகிற பாதை எல்லாம் சுற்று பாதையாக சொன்னால் குச்சொலுங்கன்னு சொல்கிறது, சின்ன சின்ன ஒழுங்கலுக்கெல்லாம் போய் போய் போகணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கோ, அப்போ தான் கரைநகர் சந்தியிலேருந்து கோவளம் கடற்கரை மட்டும் போகிற வழியல்ல இருக்கிற கோயில்கள் குளங்கள் மற்றது அப்படி நிறைய இடங்கள் எல்லாமே இருக்குது, பிரபஞ்சமான இடங்கள், அதெல்லாம் காட்டிட்டு போவேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததால் எல்லாம் தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைச்சிருங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரைநகருக்கு போகிறதுக்கு ஒன்று குணிக்கிறோம். என்னோட வந்த வேணுதாஸ், என் நண்பர். இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கரைநகருக்கு நுழைவாயில் இருக்குது. இதை தாண்டி தான் நாங்கள் இப்போ கோவளம் கடற்கரைக்கு போகிறோம். கோவளம் கடற்கரை வந்து இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், 5-8 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு போகிற வழியில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டிட்டு போகிறேன். பைக்கிலான்னு போகிறோம். பைக்கில் போகும்போது சில இடங்களை காட்டுவேன், சில இடங்களை காட்ட முடியாமல் போகும். வாங்க வலிக்கிடுவோம். கரைநகர் சந்திக்கு வந்துட்டோம். அந்த பச்சனூரா கட்டிடம், அது வந்து கரைநகர் பிரதான பேருந்து நிலையம். நாங்கள் வந்த பாதை இப்போ தொடர்ந்து போகிறோம். போகிற பாதை வந்து இதால் போயிட்டு அப்படியே போகிறோம். இந்த கரைநகர் சந்தியில் பேருந்து நிலையம் மற்றது பெட்ரோல் ஸ்டேஷன் மற்றது மீன் சந்தை அப்படி சில இதுகள்லாம் இருக்குது, மருத்துவமனைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவ்வளோத்துக்கு தண்ணிக்கு தட்டுப்பாடு மற்ற சாப்பாடுகளும் கொஞ்சம் பிரச்சனை. இங்கே வந்து தோட்டங்கள் செய்கிறதெல்லாம் பிரச்சனை. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோவளத்துக்கு வழிக்கு அப்புறம் கோவளத்துக்கு வழிக்கு போகிற பாதை இப்படியே போயிட்டு போகிறோம். இதிலேருந்து இந்த சந்தியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். தொடர்ந்து போவோம். பச்சனூரத்தில் இருக்கிற வந்து பேருந்து நிலையம். அது பெட்ரோல் ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமல உணவகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. நாங்கள் சந்தியை தாண்டி இப்போ கரைநகர் சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலடிக்கு தான் வந்து நிற்கிறோம். இப்போ அந்த கோயிலுக்கு வந்து உள்ளே போயெல்லாம் காட்டுறதுக்கு அங்கே நேரம் இல்லை. ஆனால் இந்த கோயிலை வந்து வேறு ஒரு வீடியோவில் எடுத்து போடுவேன். இந்த கோயிலோட பேர் வந்து திருவருள் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தானம்னு சொல்லியிருக்குது.
உங்களுக்கு அந்த கோ இந்த கோயில் இந்த கோபுரத்தையும் மற்ற அந்த கோயிலின் பேரம் பெற்ற சின்ன சித்திரமண்டல் கூறி இருக்கணும் போய் பார்ப்போம். அதை காட்டிட்டு தொடர்ந்து போவோம் கோவலத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது கோபுரம். பின்னாடி வந்து பின்னாடி தேர் முட்டி அதில் ஓவியம் எல்லாம் கருவிக்கலாம் பார்ப்போம். தெரியும் இதில் இந்த கோயிலுடைய பேர் இருக்குது திருவள்ளுவர் சுரு முத்துமாரியம் அம்பாள் தேவஸ்தானம் வந்து கீழே வந்து நல்ல அழகான வரைபடம் வந்து வரைஞ்சிருக்கேன். இதான் இந்த கோயிலுண்ட முன் வீதி. இதுதான வாசல். நாங்கள் வந்த பாதை வந்து இப்போ அதில் பைக்கை நிப்பாட்டிட்டு இப்போ இதில் கோயிலுக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்போ இந்த கோயிலை விட்டு தொடர்ந்து கோவலம் கடற்கரைக்கு போகிறோம். கோவலம் கடற்கரைக்கு நான் ஒருக்கா போன் நான் அது கொஞ்சம் காட்டுப்பாதை அந்த பாதையில் இருக்குது. நல்ல கொஞ்சம் சுத்து பாதை அது போய்க்க நல்லா இருக்கும். கூட வீடியோவில் எல்லாத்தையும் காட்டும். சரியோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துக்கொண்டே இருக்கோம். வெளிக்கிடுவோம் அனுதாஸ். கோவலத்துக்கு வலிக்கிற போகலாம் தொடர்ந்து. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நேராக போனால் கோவலம். சரியோ மாஸ்க் வேறு மாட்டிட்டு தண்ணி போத்திலும் கொண்டு தண்ணி விடாக்கு. இந்த கேனலில் தண்ணி தட்டுப்பாடு சரியான உப்பு தண்ணி தான் கூட பரவாயில்லை சமாளிப்போம். வாங்க தொடர்ந்து போவோம். கோவலத்துக்கு தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். அந்த கோயிலை தாண்டி நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த கோவலம் பளிச்ச வீட்டுக்கு போகிறதுக்குரிய வழி இதில் போட்டிருக்குது 4.8 கிலோமீட்டர்னு சொல்லி. ஆனால் நாங்கள் இப்போ போகிறது கோவலம் கடற்கரை. அந்த கோவலம் பளிச்ச வீட்டுலேருந்து ஒரு 300 மீட்டர் தாண்டி தான் அந்த கடற்கரையும் இருக்குது. ஆனால் அதுக்கு போகிறது சுத்துப்பாதை தான். இப்போ நாங்கள் தொடர்ந்து கோவலம் கடற்கரைக்கு போவோம். நான் கோவலம் பளிச்ச வீட்டுக்குரிய வீடியோ முதல் போட்டிருப்பேன் உங்களுக்கு. நான் போய் பாருங்க. பின்னுக்கு வந்து கேரநகர் பிரதேச சபையாக இருக்குது. அதுக்கு எதிராக வந்து கேரநகர் இந்து கல்லூரி இருக்குது. இங்கால தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறோம். ஐயா வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னாலும் போட் ஒன்று போட்டிருக்கு கசூரினா கடற்கரைன்னு சொல்லி. கோவலம் கடற்கரை மாதிரி கசூரினா கடற்கரை வந்து பிரபஞ்சமான ஒரு இடம். அது 2.5 கிலோமீட்டர் இருக்குது. போகிற பாதையிலான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் இப்போ கோவலத்துக்கு தான் போகிறோம். தொடர்ந்து கோவலம் கடற்கரை போவோம்.
இப்போ பாதையில எல்லாம் மாறி மாறி போகிறோம். இங்கேருந்து நிப்பாட்டு ஆ இது நேரு 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 மணப்பிடிங்க. எந்த பிரச்சனைடா, நான் முதல் வந்துடுறேன். ஆனால் அந்த கடற்கரைக்கு போகிறது கொஞ்சம் சுற்று பாதையெல்லாம் கூட நல்ல ஒரு வடிவேற இப்போ நானும் என்ன நண்பனும் போய்கொண்டிருக்க வழியில் சின்ன குட்டி ஒன்று பார்த்துட்டேன். அங்கெல்லாம் கிண்டி செயற்கையாக உருவாகினான் தான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இங்கே தேகம் கிண்டி இருக்கலாம். இது ஏதாவது சின்ன இடி விழுந்ததாகவும் இருக்கலாம். இதுதான் அந்த குட்டை. மழை காலத்தில் வந்து இதுகளுக்கு சருகுகள் போட்டு விட்டாவாம் ஆமாம் குஞ்சுகள் எல்லாம் பிடிக்கலாமாம். நான் போய் சொல்லல, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு நண்பன் எல்லாம் இங்கே இருக்கிறான் கார்னரில். அவங்களாம் சொன்னவங்க பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. காற்று பாருங்க, போகிற வழியில் சுற்றி வேற பெனமரம் தான். கோவலம்னா பெனமர காடு, கேனரண்டாலும் பெனமர காடு ரெண்டும். நாங்கள் அப்படி ஏதாவது அப்படியே நேராக போகிறோம். ஐயா ஐயா, கோவளம் பீச் கடற்கரைக்கு தான் போறது. இப்போ அங்காளி பக்கம் இல்லாமல் அது வெள்ளக்காரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கிறவங்க அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு இடமா அடுத்தடுத்து நாங்கள் கிணல போடுறோம். நாங்கள் அந்த ஐயாட கேட்டுறாங்க, கொஞ்சம் தூரம் பாத மாறி விட்டாங்க கேட்டுறாங்க. இடான்னு சொன்னவர் அடுத்த சொல்லிட்டார்.
கிட்ட வந்துட்டோம், ஆனால் பாதை மாறி வந்துட்டோம். கோவளம் கடற்கரைக்கு அதனால நாங்கள் இப்போ திருப்பி போகிறோம், திருப்பி மாற்றி கொண்டு வரோம் பாதையை. அதால் போனோம் நாங்கள், இப்போ இதால் போகிறோம், இதுதான் பாதை. அதால் போகலாமா நாங்கள் கொஞ்சம் தூரம். இதில் பாருங்க, பைக் போக முடியாத மாதிரி மணல் மண். கடற்கரைக்கு வந்தாச்சு, கோவளம் கடற்கரைக்கு வந்துட்டோம். சரியான வெயில் ஆகிறாக்கு. ஓ, தண்ணியும் போயிட்ட மறந்துட்டோம், தண்ணியும் குடிக்கவும் மறந்துட்டோம். தண்ணி என்ன சரியா விடாக்குது. கடற்கரையை காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கொண்டே இருங்க வீடியோ. சரியோ, இதில் விட்டு பாய் பைக் கொண்டுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால் மணல் மண், மட்டும்பாடி பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே தெரியுமா, ஸ்டாண்ட் அப்ரோன்மெண்ட் ஆளே இது கல் அளவுகள் மட்டமான இதில் வச்சு தான் வைக்கணும். கடலுட்டே கொஞ்சம் அமைதியாக இருக்குது, உங்களை கடலை காட்டுறேன். மற்றது இந்த வீடியோவே பைக் ரைட் வீடியோ, அதாவது வந்து கேரள சந்தியில் இருந்து கோவளம் கடற்கரை மட்டும் பைக் ரைட் வீடியோவை தான் போடுவேன். இது பார்ட் ஒன் வீடியோவாக போடுவேன். இதுக்கு அடுத்த வீடியோலாம் பார்ட் டூ, அதாவது கோவளம் கடற்கரையை சுற்றி காட்டுவேன். அந்த வீடியோ பார்ட் டூலாம் பெறும். இப்போ நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன். சரியோ, பாருங்க கோவளம் கடற்கரையை சுற்றி பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, தென்னந்தோப்புகள் இருக்குது. இங்கால வந்து கடற்கரை கூட தென்னந்தோப்பு தான் வச்சிருக்கோம். கடற்கரையை காட்டுறேன், அங்கே வந்து சில மீன்பிடி படகுகள் எல்லாம் இருக்குது. பிறகு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். சரியான வெயிலாக இருக்குது, தண்ணியும் கொண்டு இல்லை, ஒன்றும் கொண்டு இல்லை. திடீரெனு வந்தால் இடமும் பார்க்கவே சொல்லி நல்ல அழகாக இருக்குது, ஆனால் ஆக்கள் இல்லை. அதோட வந்து இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கோவளம் கடற்கரையை சுற்றி காட்டுவேன். இந்த வீடியோவை இதோட முடிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்துருங்க. அனுதாஸ்.